பார்ப்பனியம் கற்பித்த மனு தர்மமும் அதனால் பாதிக்கப்பட்ட பெண்களும் இந்து எனும் எமது பெண்களுக்கு இந்த பார்ப்பனிய இந்து மதம் எவ்வாறு அவர்களை பற்றி கூறுகிறது என்று தெரிய வேண்டாமா? அதற்காகவே இந்த பதிவு. மனு நீதி பெண்களை பற்றி என்ன கூறுகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் சில வரலாற்று தகவல்களை தருகிறேன். உயர் சாதி பார்ப்பனர்கள் கீழ் சாதி பெண்களை அனுபவிக்கும் உரிமையை கொண்டிருந்தனர். தேவர்கள் என்றும் மண்ணின் கடவுள்கள் என்றும் தம்மை கூறிக்கொள்ளும் பார்ப்பனர்களும் ஆளும் வர்க்கமான சத்திரியர்களும் தங்களுக்கு கீழ்ப்பட்ட சாதிகளை சேர்ந்த பெண்களுடன் முதல் முதலில் உறவு கொள்ளும் உரிமையை கொண்டிருந்தனர். கிபி 1502 இந்தியாவுக்கு வந்திருந்த லூடோவிக் கோல்டி வர்த்தமா கள்ளிக்கோட்டை பார்ப்பனர்கள் பற்றி கூறியது. அரசன் திருமணம் செய்யும் போது மிகவும் மதிப்பும் மரியாதையும் உள்ள இந்த பார்ப்பனர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து தன் மனைவியுடன் முதலிரவை கழிக்க அவரே அனுப்பிவிடுவாராம். இதுபோல் ஹாமில்டன் என்ற எழுத்தாளர் எழுதியதில் சமோரின், அதாவது ஒரு சமூக பிரிவு திருமணம் செய்யும் போது நம்பூதிரியோ அல்லது முதன்மை மதகுருவோ மணப்பெண்ணை அனுபவிக்கும் வரை இவனால், அதாவது மணமகனால் அனுபவிக்க முடியாது. இந்த மதகுரு விரும்பினால் 3 இரவுகள் கூட அப்பெண்ணுடன் கழிக்கலாம். ஏனெனில் அப்பெண்ணின் திருமண இரவில் முதல் கனிகள் அவள் வணங்கும் கடவுளுக்கே நைவேத்தியம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அரசாங்க குடும்பங்களிலும் பிரபு குடும்பங்களிலும் பெண்கள் பார்ப்பனர்கள் மூலம் கருவுறுவதை புண்ணியமாக கருதினர். பார்ப்பனர்களுக்கு உடல் மன காம வேட்டைகளில் சுகமளிப்பது சொர்க்கத்தை அடைவதற்கான வழி என பெண்கள் நம்பினர். பார்ப்பனர்களுக்கு விருந்தினனாக வீட்டிற்கு வந்தால் அவன் முதியவனாக இருந்த போதும் கன்னிகைகளான இளம் பெண்களை அவனுடைய படுக்கை அறைக்கு அனுப்ப குடும்பத் தலைவர்கள் ஆர்வம் காட்டினர். கன்னி பெண்கள் இல்லை என்றால் அந்த வீட்டில் உள்ள மிகவும் வயது குறைந்த பெண் பார்ப்பனின் பணிவிடைக்காக நியமிக்கப்பட்டாள். அந்த பெண்ணுக்கு கணவன் இருந்தால் அவன் இந்த சமயம் அறைக்கு வெளியே படுப்பதுதான் வழக்கமாம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு இத்தகைய ஒரு சமுதாய முறை இருந்தது. பார்ப்பனிய மதம் மற்றைய மதங்கள் மீதான வெற்றிகளின் மீது பக்தியின் பின்னால் அரங்கேற்றிய வடிவம் இது. இவை எவ்வாறு சாத்தியமாகிறது? ஏனெனில் பார்ப்பன் வகுத்த மனு சட்டத்தை கடவுளின் சட்டம் என்று அப்பாவிகள் நம்ப வைக்கப்பட்டு இருந்தார். இப்போது மனு நீதியில் பெண்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள சில வசனங்களை தரலாம் என்று எண்ணுகிறேன். மனு 2:213-215 வரை சொல்லப்படுவது என்னவென்றால், இவ்வுலகில் ஆண்களை மயக்குவதே பெண்களின் இயல்பு. எனவேதான் பெண்களிடம் பழகும் பொழுது விவேகிகள் எப்போதும் விழிப்புடன் இருக்கிறார்கள். இந்த உலகில் முட்டாளை மட்டுமின்றி அறிவாளியையும் தவறான வழிக்கு இட்டுச் செல்வதுடன் ஆசைக்கும் கோபத்திற்கும் அவர்களை அடிமையாக்குவதில் வல்லவர்கள் பெண்கள். இன்னும் தாய் மகள் சகோதரி எப்பெண்ணுடன் தனி இடத்தில் அமர்தல் கூடாது. புலன்கள் ஆற்றல் வாய்ந்தவை, அறிவாளியையும் வெற்றி கொள்ளும் என்று சொல்லுகிறது. 9:14-15 வரை சொல்லப்படுவது என்னவென்றால், பெண்கள் அழகை பற்றி கவலைப்படுவதில்லை, வயதை பற்றியும் அக்கறை கொள்வதில்லை. ஆணாக இருந்தால் போதும், அழகாக இருப்பினும் அசிங்கமாக இருப்பினும் உடலுறவு கொள்ள தயங்கார். ஆடவருடன் உறவு கொள்ள துடிக்கும் மோகத்தால், சலன புத்தியால், இயல்பாக அமைந்த ஈவிரக்கமற்ற தன்மையால் கணவர்கள் எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் பெண்கள் துரோகிகளாகி விடுவார். 9:16-17 வரை சொல்லப்படுவது என்னவென்றால், படைப்பிலேயே கடவுள் பெண்களுக்கு அமைந்துள்ள இயல்பை அறிந்து ஒவ்வொரு மனிதனும் பெரும் முயற்சி செய்து பெண்களை காத்து வரல் வேண்டும். படைப்பிலேயே கடவுள் பெண்களுக்கு ஒதுக்கியுள்ள குணங்கள் படுக்கை, மோகம், பதவி, தாகம், ஆபரண ஆசை, கோடான ஆசைகள், கோபம், நேர்மையின்மை, வஞ்சகம், தீய நடத்தை ஆகியவையாகும் என்று சொல்லுகிறது. மனு 9:2-3 வரை சொல்லப்படுவது என்றால், இரவும் பகலும் பெண்களை அவர் தம் குடும்பத்து ஆடவர் தம் அதிகாரத்தின் கீழ் வைத்திருந்தல் வேண்டும். உடல் உறவை நாடும் பெண்களை ஒருவர் கட்டுக்குள் வைத்தல் வேண்டும்.
இன்னும் குழந்தை பருவத்தில் தந்தையின் பாதுகாப்பிலும் இளமையில் கணவன் பாதுகாப்பிலும் முதுமையில் மகன்களின் பாதுகாப்பிலும் பெண்கள் இருத்தல் வேண்டும். பெண் எப்பொழுதும் சுதந்திரமாக இருப்பதற்கு தகுதியற்றவள் என்று சொல்லுகிறது. இன்னும் மனு 4:147 சிறுமியாயினும் இளம் பெண்ணாயினும் ஏன் முதியவளாயினும் தம் வீட்டில் கூட சுதந்திரமாக எதையும் செய்திட அனுமதித்தல் கூடாது என்று சொல்லுகிறது. மனு 11:45 கணவனும் மனைவியும் ஒன்றென கூறப்படுவதன் பொருள் திருமணத்திற்கு பின் மனமுறிவு அதாவது பிரிவு என்பதே கிடையாது என்று சொல்லுகிறது. மனு 9:46 விற்றுவிட்டாலும் கைவிட்டாலும் கணவனின் பந்தத்திலிருந்து மனைவி விடுபட முடியாது. தந்தையிடமிருந்தோ கணவனிடமிருந்தோ மகன்களிடமிருந்தோ ஒரு பெண் பிரிந்தால் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பழியை ஏற்படுத்துவாள். விவாகரத்து உரிமை கிடையாது. மனு 8:415 மனைவி மகள் அடிமை இம்மூவரும் சொத்துரிமைக்கு அருகதையற்றவர். அவர்கள் ஈட்டும் செல்வம் அவர்களை உடையவருக்கே போய் சேரும் என்று சொல்லுகிறது. மனு 8:299 மனைவி மகன் அடிமை மாணவன் இளைய சகோதரன் ஆகியோர் தவறு செய்யின் கயிறு அல்லது மூங்கில்களால் அடிக்கலாம். பெண்ணை விற்க அனுபவிக்க தூக்கி வீச அடிக்க என எல்லா இந்து மதமும் ஆணுக்கும் அனுமதித்துள்ளது. பெண் இதில் எதையும் ஆணுக்கு செய்ய முடியாது. மனு 2:66 சொல்லப்படுவது என்னவென்றால் பெண் வேத மந்திரிகளை ஓதக்கூடாது. வேதங்களில் சொல்லப்பட்ட தினசரி கேள்வி நியமங்களையும் பெண் ஆற்றுதல் கூடாது. 9:36 சொல்வது என்னவென்றால் அவள் அவ்வாறு செய்தால் அதாவது வேதங்களில் சொல்லப்பட்ட தினசரி கேள்வி நியமங்களை பெண் ஆற்றுதல் கூடாது. அவள் அவ்வாறு செய்தால் நரகத்திற்கு போவாள் என்று சொல்லுகிறது. 4:205 ஒரு பெண் ஆற்றிடும் வேள்வியில் பிராமணன் உண்ணக்கூடாது. அதாவது மனு 4:205-6 சொல்லப்படுவது என்னவென்றால் பெண்கள் இயற்றும் கேள்விகள் அமங்கலமானவை, தெய்வச்சங்கள் மற்றவை, அவற்றை பிராமணர்கள் தவிர்த்தல் வேண்டும். அதே போல தன் தந்தை யாருக்கும் மனம் செய்து கொடுக்கிறாரோ அல்லது தந்தை இசைவுடன் சகோதரன் தன்னை யாருக்கு மனம் செய்து கொடுக்கிறாரோ அக்கணவனுக்கு வாழ்நாள் வரை அவள் கீழ்ப்படிதல் வேண்டும். இறந்த பிறகும் கணவன் நினைவை பழிக்கலாகாது என்று சொல்லுகிறது. 5:154 சொல்லப்படுவது என்னவென்றால் அறநெறி அதாவது பிறந்தவளாயினும் வேறொருத்தியிடம் இன்பம் கொள்பவளாயினும் நல்ல குணங்கள் இல்லாதவனாயினும் விசுவாசம் உள்ள மனைவி கணவனை எந்நேரமும் தெய்வமாக வழிபடுதல் வேண்டும் என்று இப்படியெல்லாம் பெண்களை பற்றி வேதம் வந்து சொல்லிக் கொண்டு இருக்கின்றது. இது போன்ற வீடியோக்களை கண்டுகளிக்க அதிரடி நியூஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களது உடனடி அப்டேட்டுகளை பார்ப்பதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும்.